ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் ஹோம் கிளீனிங் டிப்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு ஒரு ரெண்டு திங்ஸ் தான் தேவைப்படும் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் கூட வந்துட்டு ஒரு வினீகர் பாட்டில் எடுத்திருக்கேன் இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் மல்லிகை கடையிலையும் கிடைக்கும் இல்லைனா அமேசான்லேயும் கிடைக்கும் அமேசான் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இது ஸ்ப்ரேயர் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் இதுக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு நம்ம ஒரு டம்ளர் வினிகர் சேர்த்திக்கலாம் ரெண்டில் ஒரு பங்கு வந்து நம்ம வினிகர் சேர்த்துறோம் இப்போ நம்ம வந்து இதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினீகர் இதை வந்து நான் அரை லிட்டர் வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜன்னல் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக அழுக்க அழுக்காக தெரியுதுல்ல இதெல்லாம் வந்து நம்ம இந்த வினிகர் யூஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் காய விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாத் யூஸ் பண்ணி இதை நல்லா துடைக்கணும் தொடைச்சிங்கனாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா பளப்பளப்பாக இருக்கும் புது ஜன்னல் மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இதே மாதிரி எல்லா கண்ணாடிகளுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் இதே மாதிரி நம்ம வீட்டில் பைப் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் படிஞ்சிருக்கும் அதையும் இந்த வினிகர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன்ல இதில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வந்து பாத்திரக்கலவருக்கு வச்சுருக்கற வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷர் ஏதாவது யூஸ் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் லிக்விட் யூத் லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஹேண்ட் வாஷர் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் மேலே ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்க்ரப் வச்சு இதை நல்லா நம்ம சே நல்லா வந்து இதை தேய்ச்சி விட்டுடலாம் தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து இந்த அழுக்கு எல்லாமே போயிடும் இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த வெள்ளப்படுறது வந்து அதிகமாக வராது வரும்போது நீங்கள் மறுபடியும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியுது நல்லா பளப்பளப்பா இருக்கும் இதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கதவு ஜன்னல் அதுக்கப்புறமா ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்விட்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஸ்விட்ச் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரப்ல வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை தொடச்சிங்கன்னா அதில் இருக்க அழுக்க எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆயிரும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ஐடியாஸ் தான் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்